ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க உதய். இது டாபிக் தமிழ். எப்பவும் போல 5 நிமிஷம். இன்னைக்கு டாபிக் சிங்கிள் பாய்ஸ்க்கான டாபிக். நம்ம எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும், பொண்ணுங்க கிட்ட பேசுறது. எனக்கு பொண்ணுங்க கிட்ட பேசுறதே பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா என்ன? பொண்ணுங்க கிடைக்காம வெறுத்து போய் சிலர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா? நான் மற்றபடி எல்லாருக்கும் பொண்ணுங்க கூட பேசுறது, வெளியே போறது, சாட் பண்றது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கஷ்டப்பட்டு தைரியத்தை வரவழைச்சு பொண்ணு கூட பேசிட்டாலுமே ஆரம்பிக்கும் போது ஹாய்னு ஆரம்பிச்சு உங்க பேரு என்ன, ஊரு என்ன, நாலு கேள்வி கேட்கறதுக்குள்ள நாக்கு தள்ளி போயிடும். அடுத்த கேள்வி என்னன்னு கேட்கவும் முடியாம, யோசிக்கவும் முடியாம ஆன்லைன்ல இருக்கும் போது அவுட் ஆஃப் ஃபார்ம்ல ஆயிடுவோம் நாம. இது ஒரு பக்கம்னா, ஒரு பொண்ணை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து என்ன கேள்வி கேட்கறதுனே தெரியாம அப்புறம்னு கேட்க ஆரம்பிச்சிருவோம். அட பொண்ணுங்க கிட்ட என்ன கேள்விதான் பாஸ் கேக்குறது? நாம கேட்ட கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிருந்தா நம்ம தவையே தழிச்சிருவோம் இல்லையா? சிலரு கேள்வி கேட்கறங்க பேர்ல, அப்பா என்ன பண்றாரு, சம்பளம் எவ்வளவு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ட்ரெஸ் போட்டுருக்கீங்க, என்னெல்லாம் ட்ரெஸ் போட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டு கடைசியில பல்பு வாங்கி அவ SSC எடுத்து FB போடுற அப்புறம் முன்னாடி பின்னாடியும் மூடிக்கிட்டு சரி அதையா சொல்லிக்கிட்டு வேணா, இந்த மாதிரி சிலர் இருக்கீங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அதே நேரத்துல நீங்க நல்ல பேர் வாங்குற போது அது கெட்ட பேர் வாங்காத மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு பொண்ணு கிட்ட ஒரு பொண்ணை கோவப்படுத்தாம அந்த பொண்ணு பத்தின விஷயங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது, வாங்க இந்த வீடியோல பாக்கலாம். முதல் விஷயம், உன் வெற்றியும் ரகசியம் என்ன? முதல் கேள்வி நம்ம வந்து கேக்குற கேள்வி வந்து உன் வெற்றியும் ரகசியம் என்ன அப்படிங்கிறது. பொதுவா ஒரு பொண்ணை பார்த்ததுன்னு அழகா இருக்கேன்னு சொன்னா அவ சந்தோஷப்படுவா தான். ஆனா அதே எத்தனை காலத்து தான் சொல்லிட்டு இருப்பீங்க, உன் வெற்றியும் ரகசியம் என்ன, நீ எப்படி இப்படி இருக்க, சான்ஸே இல்ல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ குணநலன்களை பத்தி விசாரிங்க. எல்லா பொண்களுக்கும் அழக பத்தி பேசுறது மட்டும் இல்லைங்க, கேரக்டர் பத்தி பேசினாலும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம நீங்க கேரக்டர் பத்தி பேசும்போது உங்களை ஒரு நல்ல அபிப்பிராயம் அந்த பொண்ணுக்கு வரும். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, நீ குழந்தையா இருக்கும் போது உனக்கு என்ன பிடிக்கும்? மேக்சிமம் எல்லா பொண்களும் கரடி பொம்மையோ பார்வை பொம்மையோ தான் சொல்லும். ஆனா அது இல்ல மேட்ரு, நீங்க இப்ப கேட்கும் போது அவங்களுக்கு சில நினைவுகள் வர வாய்ப்பு இருக்கு. அது அவங்க சைல்டுஹுட் ஃப்ரெண்டா இருக்கலாம், நினைச்சு பாக்குறதுல சில சுவாரஸ்யமான விஷயங்களா இருக்கலாம், இல்ல ஃபன்னா ஜாலியா அந்த மாதிரி நிறைய விஷயங்களா இருக்கலாம். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க, அத ஷேர் பண்ணக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் மூணாவது கொஸ்டின் கேட்கலாம், உனக்கு கிடைச்சது இல்லையே மிகச்சிறந்த பரிசு என்ன அப்படிங்கிறது. இந்த கேள்வி மட்டும் கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, அவங்க பெஸ்ட் நினைக்கிற கிஃப்ட பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பர்த்டேக்கு அதை விட பெஸ்ட் கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். இல்ல அவங்க பழைய நினைவுகள்ல முன்னாள் காதல் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்படி நினைச்சிட்டு இருந்தா அதை மறக்கடிக்கிற மாதிரி நீங்க கிஃப்ட் கொடுக்க வேண்டியிருக்கும், பாத்துக்கோங்க. அதுவும் சர்ப்ரைஸா. நாலாவது கேள்வி என்ன கேட்கலாம், நீ பள்ளிக்கு போகும்போது அதாவது ஸ்கூல் போகும்போது நடந்த ஜாலியான ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல அப்படின்னு கேட்கலாம். இப்படி நீங்க கேட்கும் போது அந்த பொண்ணை நீங்க ஜாலியாக்கலாம். ஜாலியா இருக்கும் போது அந்த பொண்ணு கூட சிரிச்சு பேசுவாங்க, அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸா அவங்க கிட்ட பழக ஆரம்பிப்பாங்க. இங்க இப்படி கேட்கும் போது அவங்க கிட்ட அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. ஜாலியா சிரிச்சு பேச வாய்ப்பாவும் அமையும் இல்லையா? அஞ்சாவது கொஸ்டின் கேட்கலாம், இப்போ உங்க வீடு தீப்பத்தி எரியுது அப்படின்னு வச்சுப்போமே, ஒரே ஒரு பொருளை மட்டும் நீ எடுத்துட்டு ஓடி போயிரு, உங்க எடுத்துட்டு போயிடுற, அது என்னவா இருக்கும் அப்படிங்க, அதாவது உயிரை கொடுத்த ஒரு பொருளை நீ காப்பாத்தணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அவங்க வாழ்க்கையில எதுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க, எதை ஒரு உசரை விட பெருசா நினை மதிக்கிறாங்க அப்படிங்கறத ஒரு இந்த கேள்வி மூலமா தெரிஞ்சுக்கலாம். அப்படியே நீங்க உங்க ஆளு சென்டிமெண்டா டச் பண்ணி அதுக்கேத்த மாதிரி நீங்களும் ஒரு பதில் சொல்லி நல்ல பேர் எடுக்கலாம். உன்னோட கனவு தேசம் எதுவா இருக்கும், நீ எங்க வாழ ஆசைப்படுற, இப்படி ஒரு கேள்விய பல அர்த்தங்கள் கேட்கலாம். இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இதை கேட்டீங்க அப்படின்னா அவங்க ஜோவிலா இங்க தான் நான் போக விரும்புறேன், இதுதான் என்னோட கனவு தேசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அவசரப்பட்டு நம்ம ஹனிமூனுக்கு இங்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொதப்பி வச்சிடக்கூடாது. ஒருவேளை உங்க ஃப்ரெண்டுக்கும் பொங்க மேல ஒரு அது இருந்துச்சு அப்படின்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க கேட்கலாம், அது பிரச்சனை இல்ல. ஆனா சர்ப்ரைஸ் ட்ரிப் தான் பெஸ்ட். லவ் பண்றவங்க ட்ரிப் போறது 90s கிட்டுக்கு சாத்தியம் இல்லைன்னு வைங்க, 2K கிட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஏழாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீ ஸ்கூல் படிக்கும் போது என்னவாகணும் ஆசைப்படுற, ஆசைப்பட்ட, நீ ஸ்கூல் படிக்கும் போது பெருசாகி என்ன ஆகணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னு கேட்கலாம். இதுவும் அவங்க குணநலன் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய கேட்கிற கேள்விகள் ஒண்ணுதான். இந்த கேள்விக்கு அவங்க நான் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க, சந்தேகமே வேண்டாம், அவங்க 90s கிட் தான். ஆனா அவங்க சும்மா காட்சி கூட சொல்லியிருக்கலாம், ஆனா அந்த ஃபயர் அவங்களும் இப்பவும் இருந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சமூகம் பத்தின ஒரு ஒரு ஆசிரியர், அவங்க அந்த சமூகம் தான் வந்து அவங்களோட ஆசிரியர் ஒரு பெண்ணுங்கிறனால ஒரு ஆசையை நிறைவேற்ற உடலையா அப்படிங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் நான் வந்து இதுமாதிரி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி வைக்கலாம்.
அப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம், வக்கீலாக ஆசைப்பட்டாங்களா நினைக்கலாம், சப்போஸ் கலெக்டர் ஆகணும் ஆசைப்பட்டா சூரிய வம்ச சரத்குமார் மாதிரி நீங்களும் இருக்க வேண்டியதான், இருந்துட்டு போங்களேன். இப்ப என்ன வந்து வச்சு நீ லிப்ட்ல மாட்டிக்கிட்ட அப்படின்னா என்ன சாங் கேட்க விரும்புவ, உங்க கூட யாரு இருக்கணும் விரும்புவ அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இப்ப லிப்ட் ரிப்பேர் ஆகிறதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் வைங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, இந்த கேள்விக்கு உங்க பேரை உங்களுக்கு பிடிச்ச சாங்கோ இவ கண்டிப்பா வராது. ஆனா இந்த விஷயம் நீங்க புரிஞ்சுக்கலாம், கொஞ்சம் கேள்வி சிரிப்போட உங்க கண்டிப்பா உங்க ஒண்ணு யாரு நினைப்பும் தெரியாது, ஆனா கண்டிப்பா நினைக்க மாட்டேன்டா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்களையும் அது இருக்கு, அதை பாத்துக்கோங்க. சில சமயங்களை அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுவாங்க, அவங்க அடிக்கடி முன்னுக்கிற பாட்டு செஞ்சு அது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு அதை நீங்க அப்படியே ரிங் டோனா வச்சுட்டு அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணலாம் இல்லையா. நீ பார்த்ததுல உனக்கு சுத்தமா பிடிக்காத வேலை எது அப்படின்னு கேட்கலாம். இப்படி கேட்டதும் அவங்க பழைய கம்பெனியை பத்தி சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம், அவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனா உங்க மேல ஒரு மதிப்பு இருந்துச்சு அப்படின்னா சில மோசமான விஷயங்களை அவங்ககிட்ட சொல்ல வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி நடக்கிற பசங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்ற பட்சத்துல நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன், இந்த மாதிரி நடந்துக்கிற பசங்க எனக்கு பிடிக்காது, நான் அவங்ககிட்ட வந்து உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இங்க பேசலாம். அவங்க ஏற்கனவே புண்பட்டு இருப்பாங்க, அந்த புண்பட்ட மனசை நீங்க வந்து உங்க வார்த்தையால ஆர்த்தலாம், இது நீங்க செயல்லையும் காமிக்கலாம். உனக்கு என்ன கேம் விளையாட பிடிக்கும், புதுவா பொண்ணுங்க அப்படின்னாலே அவங்க வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசு தானே, ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமே அவங்க வந்து விளையாட்டுல ஆர்வம் காட்ட மாட்டாங்க, பெருசா வந்து விளையாட மாட்டாங்க. அப்படியே விளையாடலாம் ஊர்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவாங்க. இப்போ சில பொண்ணுங்க வந்து வெளியே விளையாடுறது இல்லை, நீங்க அவங்களுக்கு என்ன பிடிச்ச விளையாட்டு அது அப்படின்னு சில பொண்ணுங்களுக்கு வந்து ஷட்டில் கார்க்கு அந்த மாதிரி நிறைய விளையாட்டுகள் பிடிக்கும். இந்த விளையாட்டு பிடிக்கும் அப்படின்னா நீங்க அதை வச்சு அவங்க கூட விளையாடலாம், நான் அவங்க கூட விளையாடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் தனிமையில நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்கு. உன்ன காரணம் இல்லாம தொந்தரவு பண்ணவங்களை நீ என்ன செய்வ, உன்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல இருந்து என்ன பாடம் கத்துக்கிட்ட, அதாவது லவ் ஃபெயிலியர்ல இருந்து என்ன பாடம் கத்துக்கிட்ட, உன் பொண்ணுகிட்ட ஐ மீன் ஒரு பொண்ணுகிட்ட அசிய பாயா நான் எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற, அதாவது பசங்க பொதுவாகவே பொண்ணுங்கிட்ட எதை புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிற அப்படின்னு நீ கேட்கலாம். உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற, உன்னோட பட்ட பெயர் என்ன, உன்னோட பெயரோட அர்த்தம் என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் அந்த பொண்ணை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க தானே தவிர முழுசா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது குதிரைக்கு கொம்பு மனச கதை தான். தமிழகத்துல தாமரையே மலர்ந்தாலும் கூட இந்த பொண்ணுங்க மனசை முழுசா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கறது இட் இஸ் இம்பாசிபிள். நான் உங்க உதயன்.